என்னை தடுத்தாட்டாலும் நான் போர்க்களம் செல்லாமல் இருக்க மாட்டேன். இப்பொழுதே போர்க்களம் சொல்கிறேன். போரிலே வெற்றி என்பது வீரத்தினால் மட்டுமே ஏற்படும் என்பதை நம்பாதவள் நான். பாவங்கள் நம்மை கழி தீர்த்துக் கொள்ள காத்து கிடக்கும் போது வேகம் வேண்டாம் நானா, அந்த ராமனின் பகை நம்மை கெடுத்து விடும் நானா. பிறன் மனையாளை விரும்பாத ஆண்மையே பேராண்மை. மணந்த மனைவியர்கள் நாங்கள் இருக்கும் போது உன் விச்சையை தீர்த்துக் கொள்ள இசையும் உள்ள இன்னும் பல இருக்கும் போது அதையெல்லாம் விடுத்து உடக்கூடாத ஒரு பெண்ணை தொட்டதால் அல்லவா இவ்வளவு அழிவு பெயர்ந்தது. வேண்டாம் நாதா, இது பிறந்த தந்தையின் குலத்திற்கும் தாங்கள் செய்த தவசின் வேண்மைக்கும் இது தகுந்ததல்ல நாதா. உடனே சீதையை விட்டுவிட்டு போரை தவிருங்கள் நாதா. இவ்வளவுக்கும் காரணம் நம் குலத்திலே பிறந்து பிறந்த குலத்தை அழிக்க பிறந்த விபீடு நலவாகின்ற கதி நமக்கு நேர்ந்தது. அம்மா தனக்கு தெரிந்த நீதிகளையும் நியாயங்களையும் எடுத்து கூறி தேடாமல் கோலத்தில் போர்க்கோலம் செய்து விட்ட தன் அண்ணனுக்காக உயிரை விட்டாரே என் சிறிய தந்தை கும்பகர்ணன். அவரை நினைத்தால் அந்த பாவி கும்பிடுவதை ஒன்றாலும் பாவனையும். அம்மா, மிக குறுகிய காலத்தில் இந்த மூன்று உலகையும் வசப்படுத்திய என் தம்பி அதிகாரிகள் இறந்த செய்திக்கு நானே போருக்கு போகாமல் இருக்கிறேன் என்று வெட்கப்படுகிறேன். அம்மா, வீரத்தையும் வெற்றியும் தவிர வேறொன்று அறியாத என் தந்தைக்கு காட்சி இல்லாமல் போயிருமா? அம்மா, என் தந்தை தாங்கள் அல்லவா பாராட்டியிருக்க வேண்டும். அப்படிக்கு பிள்ளை தப்பாது பிறந்திருக்கிறார் என்பது போல் அல்லவா இருக்கிறது உனது பேச்சு. அம்மா, வீரனுக்கு மகனாக பிறந்து விபிடனாகி விட முடியுமா? புலிக்கு பிறந்தது கூலையாகி விடுமா? குரலுமையாக இருந்தால் இந்த புவி வாழும் லகக்காதோகான் இறுதியே வந்தாலும் இனி நான் சும்மா இருக்க மாட்டேன். அம்மா, என் சிறிய தந்தை கும்பகர்ணனையும் எனது தம்பி அதிகாரியனையும் கொன்ற அந்த மாட பயலை கொண்டு விட்டு திரும்புகிறேன். மகனே, அம்மா, சாதாரண மனிதர்கள் என்று கூறியவர்களால் தான் சேனைகள் அத்தனையும் பணிந்தது. நீய வீரர்கள் என்று பேசி திரிந்தவர்கள் எல்லாம் அந்த ராமனின் கணையால் அல்லவா அழிந்தார்கள். நமது அவுணர்களின் அழிக்க முடியாத வீரம் பழுதுபட்டு விட்டது மகளே, பழுதுபட்டு விட்டது. என்ன நடந்து போனதை எண்ணி புலம்புவதால் போன வீரர்கள் திரும்பி வந்து விடுமா? அதற்காக நீங்கள் புலம்ப வேண்டாம். அம்மா, வீரனுக்கு வாழ்க்கைப்பட்டவர்கள் யாரும் சுகமான வாழ்க்கையை வாழ முடியாது என்பதை மகனே, உனக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்து விடுமோ என்று
தந்தையே, நீங்கள் தாங்கள் போருக்கு போக வேண்டியதா? தம்பியையும் மகனை இழந்த சோகம் இப்படி ஆளாக்கி விடுது என்று இருக்கிறேன். அதனால் தாங்கள் போருக்கு போக வேண்டாம், நான் இருக்கின்றேன். எரிமலை குறித்தான் போல மகனே இந்திரஜித்தா. தந்தையே, பெரும் பலசாலியான என் தம்பி கும்பகர்ணனும் வீரத்திற்கே எடுத்துக்காட்டாய் விளங்கிய உனது தம்பி அதிகாயன் போர்க்களத்தில் மனித வீர வரணம் என் உடத்திலே உத்வேகத்தை ஏற்படுத்திய பிறகு போர்க்களம் செல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அந்த வேகத்தோடு போர்க்களம் செல்வேன். கதையால் மோத்தி வீசி எறிந்துவிட்டு வெற்றியோடு வருகிற தந்தையே, அழைத்தாருங்க.